இந்த டயக்ராம்ல இங்க ஒரு பெண்டலம் சப்போர்ட் இருக்கு, ஒரு வயர் இருக்கு. இந்த வயரோட ஒரு பெரஸ் மெட்டீரியல், அதாவது ஈஸியா மேக்னட்டைஸ் ஆகிற, காந்த மயமாக்குற ஒரு மெட்டீரியல் இருக்கு. இங்க மேக்னட் இருக்கு, இத இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல இந்த பெண்டலம் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஆடிக்கிட்டே இருக்கும் போது இந்த பெரஸ் மெட்டீரியல் போயிட்டு இந்த மேக்னட்டோட அட்ராக்ட் ஆகுது. ஓகே, இப்ப என்ன பண்றீங்க, ஒரு கேண்டலை வச்சு இந்த பெரஸ் மெட்டீரியல்ல ஹீட் பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்த பிறகு, அந்த டெம்பரேச்சர் பேர் தான் கியூரி பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்வாங்க. அந்த டெம்பரேச்சர் வரும்போது இந்த பெரஸ் மெட்டீரியல் ஆனது தன்னுடைய காந்த சக்தியை இழுக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டை இழந்துட்டு அப்போ என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டை விட்டு விலகி போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது கூல் ஆயிட்ட பிறகு மறுபடியும் ஆடிக்கிட்டே இருக்கும் போது அது கரெக்டாக போய் அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இந்த பெரஸ் மெட்டீரியல் ஆனது தன்னுடைய காந்த சக்தியை இழுக்குது இல்லையா, அந்த டெம்பரேச்சர் பேர் தான் கியூரி பாயிண்ட் டெம்பரேச்சர். இதை பார்த்தீங்கன்னா, இதை எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, கியூரி பாயிண்ட் ஹீட் என்ஜின் அப்படின்ற ஒரு டிவைஸ்லேயே இந்த மெத்தடை அப்ளை பண்ணுறோம். ஸோ புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். நன்றி.